கதில் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி நேசனே சிவகாமினேசனே தில்லை ஈன்றத்தில் நடராஜனே ஆதி ஜோதி வடிவான பாதார விந்தங்களை நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ஹீலர் பேரட் ஜோதிட ஆலோசகர் மிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம் அம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நற்பவி நன்றி யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா அம்மா பொதுவாக சொல்லுவாங்க கை கேட்டினது வாய் கேட்டலன்னு அந்த மாதிரி இவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனால் பின்னாடி பார்த்தீங்கனாக்கா பூர்வீக சொத்து எக்கச்சக்கமா இருக்கும்மா சொத்தை இருந்தும் கூட அனுபவிக்க முடியாமல் ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கம் அந்த சொத்துல இருக்கும் இதற்கான தீர்வை உங்களால் கொடுக்க முடியுமா நிச்சயமா உங்களால் எங்களது இருப்பியலால் நிச்சயமாக கொடுக்க முடியும் இதுதான் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டுங்க அதாவது இன்னைக்கு நீங்கள் சொன்ன கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்காங்க வாழையடி வாழையா அந்த இட அந்த ஊரில் வந்து அவங்க வந்து பெரிய ஒரு நல்ல மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களாக நிறைய சொத்து சுகத்தோட சிறப்பாக இருந்திருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த சொத்து சொ தொடர்பான வில்லங்கங்கள் அந்த சொத்தை பிரிக்க முடியாத ஒரு நிலை இது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் இதுக்கு அந்த அந்த பூர்வீக வீட்டோட வாஸ்து முக்கியமான ஒரு காரணம் இந்த இந்த வீட்டோட இருப்பியல் சார்ந்த வாஸ்து தீர்வுகளை அந்த இடத்துல நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு அந்த சொத்து யார் யாருக்கு பாதிக்கப்பட்டதோ அந்த சொத்தை அவங்க பிரித்து அவங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பை இந்த இருப்பியல் வாஸ்து நிச்சயமா கொடுக்கும் இதுக்கு இதற்குண்டான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய அந்த மூதாதையர்கள் வாழ்ந்த அந்த வீட்டோட தென்மேற்கு சார்ந்த பகுதி தென்மேற்கு சார்ந்த தெற்கு தென்மேற்கு சார்ந்த மேற்கு பகுதி ஆய்வுக்குட்பட்ட பகுதி அந்த வெளிப்புற வாஸ்துவை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த இருப்பியல் வாஸ்துவின் அமைப்பின்படி நிரந்தர தீர்வு அந்த சொத்து சிறப்பான முறையில் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அந்த குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு நபரும் சிறப்பான உறுதியான ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இந்த இருப்பியல் வாஸ்து நிச்சயமாக கொடுக்கும் நன்றி வாழ்க நற்பவி வாழ்க இருப்பியல் வாஸ்து இருப்பியல் वस्तु எல்லா வளங்களையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்ததுன்னு திண்ணமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா தொடர்ந்து பேசுவோம் நீரே நிப்ல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் மேம் வணக்கம் யார் பேசுறீங்க நாங்க தரியூர்ல இருந்து நிஷாந்தி பேச்சறோம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை ạ மாட்ட கேளுங்க நிஷாந்தி வாழ்க நற்பவி சொல்லுங்கம்மா நற்பவி வணக்கம் மேம் வணக்கம்மா சொல்லுங்க நாங்க வந்து வாடகை வீட்ல இருக்கோம் மேம் நல்லது சொல்லுங்க நம்ம இடம் வாங்கலான்னு பார்க்கறோம் ம் அத வாங்கலாம் முயற்சி பண்ணும் போதெல்லாம் வந்து தடையவே வந்து இருக்கு சரி தடை நீங்கறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க நிச்சயமா தடை நீங்கும் நர்பவி சொல்லிட்டே இருங்கமா நர்பவி நர்பவி நற்பவி இது போல சாண்டிங் பண்ணுங்கம்மா நற்பவி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எப்படி சொல்றதுன்னு சில பேருக்கு புரியாமல் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க அதுக்காக தான் இப்போ எப்படி சொல்லணுங்கிறத சொன்னேன் இந்த நற்பவி சாண்டிங் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை இற இயற்கை கொடுக்கும் இதுக்கு இன்னொரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் வழிபாடு சஷ்டில விரதம் இருந்து வழிபாடு வீட்டிலேயே ராஜ அலங்காரத்துல உள்ள முருகன் படத்துக்கு தீபம் ஏற்றி உங்க கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள் உங்களோட கனவு இல்லத்த எந்த மாதிரி வீட்டுல நீங்க வாழணும் எந்த மாதிரி உங்களோட குடும்பத்தோட அந்த வீட்டுல நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்ங்கிற விஷயத்தை கனவு கண்டு காட்சிப்படுத்தி முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க வாய்ப்பு இருந்தால் சிறுவாபுரி முருகனை ஒரு முறை போய் வழிபட்டு வாங்க நிச்சயமா சொந்த வீடு சொந்த வீட்டு கனவு உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் இறை பேராற்றல் துணையுடன் வாழ்க நற்பவி நற்பவி நர்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க உங்க பெயர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க வணக்கம் வணக்கம் நற்பவி வணக்கம் நற்பவி அம்மா யார் பேசுறீங்க நான் கேரளால இருந்து பிந்து பேசுறேன் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை அம்மா கேளுங்க வணக்கம் பிந்து நற்பவி சொல்லுங்க வணக்கம் நற்பவி சொல்லுங்க உங்க உங்க டிவியில நான் கேரளாவில இருந்து பேசுறேன் மகிழ்ச்சி சொல்லுங்கம்மா நான் புதிய இடத்துல சரணா தேவி அம்மாட்ட எல்லா நர்பவி நான் கேக்கு கேட்டு தொடங்கியதோடு கூடிட்டு நான் இப்படி உங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் கேட்டிங் செய்தோண்டு இருக்கேன் மகிழ்ச்சி சிறப்பு நன்றி நர்பவிக்கு சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் உங்க கிட்ட கேள்வி கேக்கணும்னு இல்ல நான் நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சுகிட்டே இருக்கேன் எனக்கு அதுபடியே எல்லாம் அமைது மகிழ்ச்சி இப்போ புதிய வீடு இந்த வாரம்தான் நான் புதிய வீட்டுல தாமிச்சிட்டேன்

மகிழ்ச்சிங்கம்மா வாட்ஸ்அப்ல இந்த நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிற அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல வந்து கூப்பிடுங்க எனக்கு எனக்கு இருக்குது வாட்ஸ்அப் இருக்குதுமா உங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட இருக்குது சரி வாட்ஸ்அப் கூட எனக்கு எல்லா மெசேஜும் வருது பட் பின்ன ஒரு ஒரே ஒரு தடவை மாத்திரம் உங்க கிளாஸ் கேட்கணும் வாங்க நிச்சயமா கிளாஸ் இன்னும் நாங்க அனௌன்ஸ் பண்ணலைங்கம்மா நிச்சயமா கிளாஸ் இருக்கு நீங்க வந்து இந்த நர்பவி பணவரவு பயிற்சி வகுப்பு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா உங்களுக்கு நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க உங்களுக்கு பதில் கொடுக்கறேன் மகிழ்ச்சி நற்பவி சொல்லி நீங்க சிறப்பா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு இயற்கைக்கும் நர்பவிக்கும் அந்த நர்பவி மந்திரத்தை அருளிய பகுலாதேவி உடனுரை காகபூஜென்ட் என்ற மகரிஷிக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் 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 சொல்லுங்கம்மா அழைப்பேருக்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ இருந்து தன்முகி பேசுறேன் தஞ்சை மாவட்டம் சொல்லுங்க உங்க கேள்விகள் ஆமாட்ட கேளுங்க வணக்கம் நர்பவி சொல்லுங்க ஆமா என்ன சொந்த வீட்டுல தான் ஆனா சுட்டு பிரிக்காமே இருக்கு எப்போ வீட்டுல வெளியில வேலையில இருக்காங்க அந்த நிரந்தர வேலையும் இருக்க மாட்டேங்குது சொன்னா இருப்பியல் வாஸ்துபடி வீட்டோட சுற்றுப்புற வாஸ்து உங்க வீட்டுல தென்மேற்கு பகுதி ஆய்வுக்குட்பட்ட பகுதி அதை சரி பண்ணும் பொழுது நீங்க எந்த சொத்து பிரிக்கணும்னு சொல்றீங்களோ அந்த சொத்தோட தென்மேற்கு பகுதியை சரி பண்ணி சுற்று இருப்பியல் வாசின்படி சிறப்பாக அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக எவ்வளோ நாள் அந்த சொத்து பிரிக்காமல் இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சொத்து பிரிக்கு வில்லங்கம் இல்லாமல் பிரிக்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அந்த இருப்பியல் வாசலில் இருக்குங்கம்மா வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நர்பவி அம்மா நீங்க ஒரு இருப்பியல் வாஸ்து அதி அற்புதமான வல்லுநர் அப்படிங்கறதுனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன் இருப்பியல் வாஸ்து இந்த கிராவிட்டிக்கும் இந்த பூமிக்கும் என்னமா சம்பந்தம் நிச்சயமா இருப்பியல் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய இடம் இருப்பிடம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதை பற்றியதான் இந்த இருப்பியல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட குருநாதர் இதுக்கு ஒரு விதியை சொல்லியிருக்காங்க அது வந்து நிறைய இடத்துல நான் பயன்படுத்தி பார்க்கும்போது அதை பொருத்தி பார்க்கும்போது நிரந்தரமான அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும் வெற்றி அதாவது வெளி வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள விஷயத்தை சரி பண்ணும் பொழுதே நிச்சயமா அவங்களுக்கு நல்ல தீர்வு எளிமையான முறையில் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கறத இதை புரிஞ்சுட்டேங்கம்மா இதில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூமி வந் பூமியின் வாட்டம் தான் இந்த இருப்பு அல்ல முதல் விதி பூமியின் வாட்டம் வடக்கு நோக்கி சரிவாக இருக்க வேண்டும் அல்லது சமதளமாக இருக்க வேண்டும் இதுதான் முக்கியமான அமைப்பு இது போல இல்லாம தெற்கு சரிவாகவோ அல்லது மேற்கு சரிவாகவோ இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்னதான் வாஸ்துப்படி வீடு பர்ஃபெக்டா கட்டினாலுமே கூட கோணங்கள் மாறும் பொழுதும் இந்த பூமியின் வாட்டம் மாறும் பொழுதும் நிச்சயமா அந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறது தடைபடுறத நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன் அதனால இந்த இருப்பியல் வாஸ்தின்படி பூமியின் வாட்டத்தை சரி பண்ணும்போது ஏற்கனவே கட்டின வீடாக இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியில அந்த பூமியின் வாட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள ஒரு சிறிய நம்ம பொழுது நிச்சயமா அந்த வாட்டத்தை வாட்டத்தின் அந்த பூமி வாட்டம் சரியில்லாததுனால என்ன திங்கான பலன்கள் ஏற்பட்டு இருக்கோ அதை வந்து சரி பண்றதுக்கு நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இருப்பியல் வாசுல இருக்கு இதை அபாரமான வெற்றி ஆரோக்கியமான சிறப்பான வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைச்சிட்டு இருக்கு விஸ்வரூப வெற்றி ஒவ்வொருத்தருமே இந்த இருப்பியல் வாஸ்துவை பயன்படுத்தும் போது நிரந்தரமா பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் நன்றி வாழ்க நற்பவி வீட்டின் கோணங்கள் மாற்றப்படும் போது நம் வாழ்வின் கோணங்கள் மாற்றம் படும் மாற்றம் பெறும் நிச்சயமாக ஏற்றமும் பெறும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா தொடர்ந்து ஒரு இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

உங்க இடத்தோட பூமியின் வாட்டம் இருப்பியல் வாஸ்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு அந்த கட்ட போற மனை எந்த கோணத்துல அமைஞ்சிருக்கு வடக்கு சரியா இருக்கா ரைட்டு திரும்பி இருக்கான் லெப்ட் திரும்பி இருக்கான்னு பார்த்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன் மார்க் பண்ணி அதன்படி வீட்டுல ஒவ்வொரு ரூம்ஸையும் எப்படி அமைக்கணும் அப்படிங்கறத பிளான் போட்டுதான் வீடு கட்டணுமே தவிர ஏதோ வீடு கட்ட போறேன் இந்த மாதிரி கட்டுங்க வடக்கு பார்த்து கட்டுங்க தெற்கு பார்த்து கட்டுங்க உங்க ராசிக்கு கட்டுங்கன்னு சொல்ற வாஸ்து இந்த இருப்பியல் வாஸ்து கிடையாதுங்கம்மா

அதாவது உங்கள் வீட்டு உங்கள் கடை நீங்கள் வச்சிருக்கிற அமைப்பு எப்படி இருக்குங்கிறத வாஸ்துப்படி இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி சரி பண்ணணும் இது ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் ஆறு ட்டு ஏழுக்குள்ளே உங்கள் த கடையில் வந்து சந்தனத்தை கரைச்சி பன்னீரில் கலைச்சி தெளிச்சு விடுங்க இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படிங்கிற ஒரு நம்பர் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன் அந்த நம்பரை எழுதுங்க ஒரு பதினான்கு முறை எழுதிட்டு தொழில் ஆரம்பிங்க கடையில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு சந்தனம் பன்னீர்ல கலக்கி தெளிச்சு விடுங்க நிச்சயமா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் சிறப்பான ஒரு மாறுதலை உங்களுக்கு இயற்கை கொடுக்கும் நன்றி வாழ்க நர்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி அம்மா வீட்டுக்கு தனிப்பட்ட வாஸ்து இருக்கு கடைக்கு தனிப்பட்ட வாஸ்து இல்லைங்களா சில பேர் வீட்டுக்கு முன்னாடியே கடை அமைப்பு இருக்கும் அவங்க ஃபாலோ பண்றது அது எல்லாருமே வந்து நான் சொல்ற ரொம்ப முக்கியம் அது போலவே சுற்றுப்புற வாஸ்து எப்படி அது கடையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் கோவிலாக இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே பூமியின் வாட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூமி வந்து வடக்கு நோக்கி வாட்டமா சரிவு இருக்கா அல்லது சமதளமா இருக்கா அப்படிங்கறது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அதன் பிறகு ஏற்கனவே கட்டண வீடாகவோ கடையாகவோ இருந்தால் வீட்டில் வீட்டுக்கு அடுத்தது அடுத்து அவங்களுக்கு அடுத்த மனையாக இருந்தால் அதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இருப்பியல் வாசல் இருக்கு அதையும் சரி பண்ணும் பொழுதும் நிச்சயமா கோணங்களை பார்த்து அது நம்ம வடக்குன்னு பார்த்துட்டு இருப்போம் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க ஆனா அங்க வந்து டைரக்ஷன்ஸ் மாறும்போது அது வடமேற்கா திரும்பி இருக்கும் நீங்க வடக்கு வடகிழக்குன்னு நினைச்சு அந்த இடத்துல ஒரு வாசலை நிறைய வச்சிருப்பீங்க தலைவாசல் ராஜநிலை வச்சிருப்பீங்க ஆனா அந்த இடத்துல டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் மாறும்போது அது வடமேற்கா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கிழக்கின் சரி பண்ணி ஆய்வு பண்ணி கரெக்டா அமைக்கும் பொழுது மட்டும்தான் நிரந்தரமான ஆரோக்கியமான ஒரு வெற்றி கிடைக்கும் இருபியல் வாஸ்துவின் படி நன்றி வாழ்க நற்பி சரியான விஷயங்களை சரியா திருத்தி அமைத்துக் கொண்டாலே போதும் சிறப்பான வாழ்க்கையை நிச்சயம் எல்லார் கைகளிலும் கிடைக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் தொடர்ந்து பேசவும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க வணக்கம் அர்பவி சொல்லுங்க நாங்க பையனுக்காக கேட்கணுங்க சொல்லுங்கம்மா வீட்டுல ஆந்திராவில வாடகைக்கு இருந்தாங்க போய் வேலை நீங்க சொன்ன தான் அங்க போனதுங்க ம் அதுக்கு முற்பாடு இப்ப வேலைய விட்டு விஷின் ம் அதனால இப்ப வேலை எங்குமே கிடைக்கவே மாட்டேங்குதுங்க அதனால தான் இப்ப எங்க இருக்கார் சொந்த வீட்டுல இருக்கீங்களா வாடகை வீட்டுல இருக்கீங்களா அவர் பையன் சொந்த வீட்டுல அங்க திருப்பூர்ல வாங்கி இங்க வந்து இங்கயே வந்துட்டா வேற பக்கம் போறதுதான் பாக்குறாங்க ட்ரை பண்ணி ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்க எத்தனாவது பையன் ஒரு முதல் மகனா முதல் மகனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டாவது நாங்க நேத்து வார கேட்டனங்களா அவங்க தானுங்க இல்லங்கமா இது இந்த மகன் ரெண்டாவது பையன் ரெண்டாவது பையன் வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதிங்கமா இருப்பியல் வாஸ்துவின்படி அதனால வீட்டோட மனையின் அமைப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணனும் அந்த வட தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா உங்க மகளுக்கு வேலை வாய்ப்பதற்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு இது வாஸ்துவின்படி திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செவ்வாய்தோறும் வீட்டிலிருந்தே ஆறு நெய் தீபம் ஜபம் ஏற்றி வழிபடுங்க நிச்சயமா நல்ல மாற்றம் வரும் வேலை கிடைப்பதற்கு வேலைவனை பிடித்துக் கொள்ளுங்கள் நர்பவி 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 வாழ்க நர்பவி அம்மா ஒரு அழகான பாடல் ஞாபகத்துக்கு வருது வல்லப கணபதி பாதமே துணை நல்லதை தருவதில் அவனுக்கு யார் இணை அப்படின்னு இப்ப விநாயகர் சதுர்த்தி வரப்போகுதம்மா நாங்க எல்லாருமே பிரம்மாண்டமான உச்சகட்ட வெற்றி வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையை வாழணும் அதற்கு உச்சிஷ்ட கணபதியின் தீட்சை பெற்ற நீங்க எங்களுக்காக ஒரு வழிமுறை கொடுங்க நிச்சயமா உச்சிஷ்ட கணபதியை போற்றி நம்ம வந்து ஒவ்வொரு ம வருடமும் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் பல்வேறு இலைகளால் அர்ச்சனை பண்ணலாம் இது போல நிறைய நீங்க கேட்டிருக்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப எளிமையானது சிறப்பு அடுத்த ஆண்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க போற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு சொல்ல போறேன் நான் உச்சிஷ்ட கணபதி தீட்சா வாங்கினப்ப என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த இந்த விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் இதை நீங்க எல்லாரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி அடையணும் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அதாவது நீங்க வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது பத்தாம் தேதி இந்த அன்னைக்கு காலையில ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில விநாயகர் வந்து நீங்க வைக்கணும் வைக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் விநாயகர் ஒண்ணு நீங்களே பிடிச்சு வைக்கணும் குங்குமத்துல ஒண்ணு பிடிச்சு வைங்க மூன்றாவது வந்து சந்தனத்தில் வைக்கிறீங்க நான்காவது வெள்ளம் அச்சு வெள்ளம் எடுத்து வச்சிடலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் வைங்க சர்க்கரை அப்படிங்கிறது சுக்கரனோட ஆதிக்கம் உள்ளது சர்க்கரையில் பாகு காய்ச்சி வெள்ளமா இது க விநாயகராக பிடிச்சி வைங்க அஞ்சு விஷயமாச்சு ஆறாவது புற்று மண் புற்று பக்கத்துல எங்கேயாவது புற்று இருந்துச்சுன்னா அங்கே போய் மண் எடுத்துட்டு வந்துட்டு அந்த மண்ணில் ஒன்று வைங்க ஏழா தான் வந்து சாணி விநாயகர் வைங்க ஏழு விநாயகர் வரிசையம் நீங்க கையில பிடிச்சி வச்சிருங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க இல்லைங்களா அது வந்து பெயிண்ட் அடிச்சதெல்லாம் வாங்குறத தவிர்த்துட்டு புதுசா அந்த அணைக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க மண்ணுல அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிக்க மற்றபடி நீங்கள் வைக்கிற பிரசாதங்கள் உங்களுக்கு வசதிக்குட்பட்டது நீங்கள் எதை கொடுத்தாலும் போது ஒரு அவல் பொறி வச்சிங்கன்னா கூட விநாயகரோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதுக்கு மலர்கள் அர்ச்சனைக்கு உண்டான விஷயங்கள் எளிமையாக சொல்கிறேன் அதை பயன்படுத்துங்க இதில் இதை பயன்படுத்தும் போது பெயர் புகழ் வெற்றி பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது நெல்லி இலைகள் ரெண்டாவது மறு மூன்றாவது மாதுளை இலைகள் நான்காவது அருகம்புல் ஐந்தாவது வில்வம் இது ஐந்தையும் வைக்கலாம் கூட நீங்க ஏதாவது வேற மலர்கள் ஏதாவது வைக்கிறது சிறப்பு இதுல முக்கியமா இன்னொரு மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப பிரசித்தியா நமக்கு வந்து யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டத்தை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட நீங்க இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா வெள்ளை தாமரை தாழம்பூ இது ரெண்டு மட்டும் வைங்க அடுத்த ஆண்டு நீங்க இப்ப நான் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க எளிமையா சிறப்பான அமோகமான அற்புதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நிச்சயமா விநாயகர் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க நற்பவி எல்லாரோட வாழ்க்கையும் ஜொலிப்பதற்கு தேவையான அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்கம்மா நாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலை எதிர்பார்க்கிறது இன்றைய மிராக்கள் நபர் நிச்சயமா இன்னைக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில இந்த விநாயகர் பூஜைய நம்ம நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் வெள்ளம் சர்க்கரை சாணி விநாயகர் இதுபோல் நிறைய நான் இப்போ வரிசையாக சொன்னேன் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க இந்த மலர்களும் பயன்படுத்திட்டு அந்த இடத்துல நீங்கள் பதிவு வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் கைகூடும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற எல்லா எப்போவுமே நீங்கள் மனசில் சொல்லிகிட்டே இருங்க எனக்கு எல்லாமே கிடைக்கும் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பதிவு வைக்கும்போது இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே உங்களுக்கு குடிக்கும் கொடுக்கும் இதுக்கு நீங்கள் பயன்ப சொல்ல வேண்டிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ஒம்பது ஃபைவ் ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் செவன் ஒன் ஃபோர் எயிட் ஏழு ஒன்று நான்கு எட்டு இந்த நம்பர்ஸை இடைவெளி விட்டு எழுதுங்க சொல்லுங்கள் எனக்கு எல்லாம் கைகூடும் சொல்லுங்கள் எவ்ரித்திங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தையை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க நிச்சயமாக விநாயகர் அருளால் என்னோட உச்சிஷ்ட கணபதியின் பரிபூரணமான அருள் நம்ம நேர்களை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்திக்கிறேன் நன்றி வாழ்க நர்பவி இஃப் நாட் நாட் நவ் வென் அப்படின்னு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நற்பல் நன்றி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் வாஸ்து கன்சல்டேஷன் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் அது போலவே தாரை வடிவங்கள் எடுக்கிறதுக்கு கிரிகோரி கிருபாவை நம்பர்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸ் இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் என்ன வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம் மூன்று நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களும் என்னை சென்னையில் நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம் நன்றி வாழ்க நற்பவி யோகிராம் சுரத்குமார் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதிய மனமார்ந்த நன்றிகள் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்